வணக்கம். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா டில்லு ஸ்கொயர். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, இது வந்து செகண்ட் பார்ட்டு. இது வந்து ஒரு மாலிக் ராம் அவரோட டைரக்ஷனில், சித்து, அனுப்பமா பரமேஸ்வரன், முரளி சர்மா, முரளிதர், அனீஷ் மற்றும் பலர் நடித்த ஒரு, இது ஒரு என்ன சொல்கிறது, தெலுங்கு படம். தமிழ் டப்பிங் இருக்குது, ஓகேங்களா? தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை, நீட்டாகவே கொடுத்துருக்கேன். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவர் வந்து ஒரு கொலையை மறைச்சிருவார், பாடியை, அதாவது ஹீரோயின், அது வந்து நீங்கள் படம் பாருங்க புரியும், ஓகேங்களா? ஸோ அந்த பாடியை புதைச்சது, அதை பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டில் அதிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. அவர் இதில் எப்படி அதில் மாற்றாரு, ரிட்டர்ன் ரெண்டாவதா, அனுப்பமா என்ன கேரக்டரில் வராங்க, ஒரு இவரை லவ் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க, பட் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறதா, ஒரு போலீஸாக வருவாங்க அவங்க. ஸோ இவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க செய்ய சொல்லி, ஒரு வில்லனை கொல்ல சொல்லி. கடைசியில் என்னாச்சு, இவர் அந்த வில்லனை கொன்னாரா அப்படிங்கிறத ஒரு காமெடியாக சொன்ன ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா? உண்மையாலுமே படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் போகிற ஸ்பீடே தெரியாது. கொஞ்சம் அடல்ட்ரி ஃபிலிம் தான் இது வந்து, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி டைலாக்ஸுமே அங்கங்கே ஒரு டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருக்கும். ஒரு படமாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் வாட்சிங். ரேசியான ஸ்க்ரீன் பிளே இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. காமெடியும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கும், காமெடி அங்கங்கள்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அங்கங்கே தான் மிஸ் ஆகிருக்கும் ஒரு சில இடத்துங்களில். அனுப்பமாவுக்கு வந்து ஒரு சில இடங்க அவங்களுக்கு ஸ்கோப் நல்லாவே இருக்கும், ஒரு சில இடங்க கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டிங், கேரக்டர் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலான்னு தோணும். ஹீரோவுக்கு ஆஸ் யூஷுவல் அவரு தான் வந்து பேசிய படத்தை ஓட்டி கொண்டு போகிறார். அதாவது தோளில் தாங்கி ஒரு படத்தை கொண்டு போகிறதுன்னு சொல்லுவோம்ல, பேக் போன் இவர் தான் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவர் வாய் தான் இந்த படத்துக்கான பேக் போனு, வாய் பேசி சலிக்கிறாருல்ல. ஸோ நமக்கு ஒரு சில டைம்ல நம்ம அதுக்குள்ளே அடாப்ட் ஆயிடுறோம், இதுதான் அப்படிங்கிற மாதிரி அடாப்ட் ஆயிடுறோம். கொண்டு போகிறாங்க படத்தை வந்து ஃபுல் ஸ்பீடில் கொண்டு போகிறாங்க, நல்லாவும் போர் அடிக்காமல் வாட்டுக்கு போகுது. எனக்கு அந்த டைம் போனதே தெரியல. தமிழ் டப்பிங் நீட்டாக கொடுத்தேன், பாட்டு மட்டும் நல்லா இருந்திருக்கலாம், மற்றபடி தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் பக்கா, கலரிங். இந்த படத்துக்கு வந்து மெயின் வந்து கலர், பயங்கர கலர்ஃபுல்லு. ஸோ அது வந்து நம்மள அந்த படத்தோட ஒரு சில இது வந்து நம்மள படத்தோட ஒன்றி போறது இப்பயும் தெரியுது. இந்த கலர்ஃபுல்லா இருக்கிற படமும் வந்து நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது வந்து நல்லா தெரியுது, அந்த அளவு கலர்ஃபுல்லு. மேக்கிங்க்கு அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நல்லாவே இருக்கு. ஏன்னா இவரோட அப்பாவா நடிச்சவர், அவங்க அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, இந்த பக்கம் அனுப்புமா அவரோட இருக்கிற ஒரு டீமு, வில்லனா இருக்கிற டானா இருக்கிற கேரக்டரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டா ஒவ்வொரு இது பிளான் பண்ணி, கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு, கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு ட்விஸ்ட் வச்சு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இதுக்கு மெயினு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பாருங்க, கண்டிப்பாக போர் அடிக்காது, டைம் பாஸ் நல்லாவே ஆகும். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் இருக்கு, ஓகேங்களா? வேற என்ன சொல்றது, பிரச்சனைன்னு சொல்லணும் அப்படின்னா இதுவுமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து திரும்ப திரும்ப அவர் இவரோட அனுபவமாக கூட போகும்போது ஒரு சில சீன்ஸ் வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்பலாம் நிறைய பிரச்சனைகள் இல்லை, இது மட்டும்தான். ஒரு சில இது வந்து என்னன்னா ஒரு சில டைலாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, டபுள் மீனிங் டைலாக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணும். பட் ஆனால் இது வந்து ஒரு யூத் சென்டர் படமாக டார்கெட் பண்ணி இவங்க இப்படி தான் எடுக்கணும்னு எடுக்கும்போது, நான் இதே சொன்னேன் அந்த பீமா படத்துக்கு சொன்னேன், அது வேற. அது வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுங்கிறது இல்லாமல் இருக்குது, இது வந்து அப்படி கிடையாது. இது இந்த படத்துக்கு டிமாண்ட் பண்றது இப்படி தான் இருக்கும் போது ஓகே, பட் ஆனால் வழியை திணிச்சு ஒரு சீனை வைக்காம இந்த படத்துக்கு படத்தோட நீட்டாக போகிறதுனால நமக்கு ஒன்று பெரிய ஒரு, அதை எப்பவுமே சொல்லுவோம், ஒரு இது இருக்கு அப்படியே தனியாக திரியக்கூடாது. இது வந்து அப்படியே அதோட படத்தோடய டிராவல் ஆகிறதுனால நமக்கு பெரிய விஷயங்களா தோணல. ஏன்னா ஒரு சீக்வன்ஸு, ஆனால் ஒரு சில இது வந்து கொஞ்சம் ஓவராகவும் இருக்கும், நமக்கு வந்து ஒரு சில பேத்துக்கு தோணும், ஒரு சில பேத்துக்கு தோணாது, இப்படி கலந்து தான் சொல்லணும். இதை அந்த மாதிரி தான் மொத்தத்தில் போர் அடிக்காமல் ஒரு ட்ராவல் கொடுக்குற ஒரு படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, பாருங்கள், மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவோம், நல்லாவே இருக்கும், என்ன சொல்கிறது, ஏமாத்தாது அந்த அளவுக்கு.
நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பை.